மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 7/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்தது. நதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கும் என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். அவ்வாறு இந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்தது. தினந்தோறும் இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். தினமும் நமக்கு வேலைப்பழு நேரத்துக்கு எழும்ப முடியவில்லை என்றாலும் இந்த விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமையிலாவது அதிகாலையிலே எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தியை தரக்கூடியது. அதனால தான் முன்னைய காலங்களில் இந்த சிறு குழந்தைகளெல்லாம் எண்ணெய் பூசி வெறும் தரையிலே கிளத்தி விடுவார்கள். இந்த காலையிலே சூரியனுடைய கதிர்கள் அந்த ஒளிப்பிரவாகம் எல்லாம் உடம்பிலே படுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய நரம்புகள் எலும்புகளுக்கு நல்ல வலுவை தருகின்ற சக்தி இருக்குது என்பதை கண்டதினாலே அவர் அந்த குழந்தைகளையெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே படுக்க வைத்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் மருவி வந்துவிட்டது. இவை இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. நமக்கு அதுதான் முடியாவிட்டாலும் ஆசாரசீகராக ஆலயங்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாடுகள் செய்த பின்பு நவகிரகங்களுக்குள்ளே நடு நாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவான், அந்த சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டு சாத்தி செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்று ஞாயிற்றுக்கிழமை. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 சித்திரை முதலாம் நாள் சித்திரை புது வருஷ பிறப்பு கொண்டாட்டங்கள். குரோதி என்கின்ற பெயரோடு இந்த புது வருஷம் மலர்கின்றது. எனவே இந்த எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை வருஷப்பிறப்பு கொண்டாட்டங்கள். பொதுவாகவே நாம் உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வருஷப்பிறப்பிலே கொண்டாடுவது, ஆலயங்களிலே பூஜைகள் உற்சவங்கள், பல்வேறு ஆலயங்களிலே தேர் திருவிழாக்கள் தீர்த்த உற்சவங்களும் கலந்து இவ்வாறான வழிபாடுகளை செய்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பை தருவது. இந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற பொழுது நாம் இந்த சூரிய பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பு. அன்று ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கிறது. சூரிய பொங்கல் பொங்கி சூரியனை வழிபாடு செய்தும் இந்த சித்திரை புத்தாண்டிலே புது ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்வார்கள். மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்வது, பெரியோர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து புத்தாடை பெற்றுக் கொள்வது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேருகின்ற வகையிலே சிறப்பாக அமைந்திருப்பது இந்த சித்திரை வருஷப்பிறப்பு. எதிர் வரும் ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 13ஆம் தேதி சனிக்கிழமை இரவு வருஷம் பிறக்கின்ற பொழுதும் சூரியன் உதிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த நாள் கணக்கிலே புது வருஷம். இவை சித்திரை முதலாம் திகதி 14ஆம்
14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை புது வருஷத்திலும் நாம் இறை வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் நல்ல மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்தி சுபம். இறை இயேசுவில் என்னான் புனேஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் அருளும் மகிழ்வும் உங்கள் அனைவரோடும் தங்குவதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் தரிசனங்கள் பற்றி கூறுகின்ற நற்செய்தியாளர்களில் புனித யோவான் ஒரு தனித்துவமான செய்தியை அழகுற அமைத்து வைத்திருக்கின்றார். தன்னுடைய நற்செய்தியினுடைய இறுதி கட்டமாக எதற்காக நற்செய்தியை எழுதினாரோ அந்த நற்செய்தியினுடைய நிறைவாக, அந்த நோக்கத்தினுடைய முழுமை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக அதை வடித்து வைத்திருக்கின்றார். என்னவென்றால், இந்த 12 சீடர்களுள் தோமா என்று அழைக்கப்படுகின்ற சீடர், அவர் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியினாலே தன்னுடைய அறிவினாலே உண்மையை அறிய விரும்புகின்ற ஒரு மனிதன், எப்பொழுதும் விளக்கம் கேட்கின்றவர். கிறிஸ்தவ சமயம் எல்லைகளை கடந்து கிரேக்க மண்ணுக்கு, கிரேக்க மொழி பேசுகின்றவர்களுடைய நாடுக்கு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த கிரேக்கர்கள் மெய்யியலாளருடைய சிந்தனையினாலே பாதிக்கப்பட்டு அந்த மெய்யியலாளருடைய சிந்தனையிலே வளர்ந்தவர்கள், கேள்வி கேட்கின்றவர்கள், இந்த உலகத்தினுடைய உண்மை, கடவுள், உலகம், மனிதன் என்று சொல்லி சிந்திக்கின்ற பொழுது தங்களுடைய கூர்மையான அறிவினால் மெய்யியல் விவாதங்களினாலே உண்மையை நிரூபிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய பின்புலத்திலே அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கு தோமா என்கின்ற சீடர், இயேசு உண்மையாகவே உயிர்த்திருந்தால் நான் அவருடைய கரங்களிலே இருக்கின்ற ஆணிகளால் ஏற்பட்ட அந்த தழும்பை, அல்லது விலாவிலே குத்தப்பட்டவர் அந்த விலாவிலே இருக்கின்ற அந்த காயத்தினுடைய தழும்பை என்னுடைய கரத்தினால் தொட்டு நான் அது உண்மை என்று கண்டாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு தோமாவை சந்தித்து சீடர்களோடு ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். இதோ என்னுடைய கரங்கள், இதோ என்னுடைய விலா, நீ தொட்டு பார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தோமாவை இயேசு அவருக்கு ஒரு சவால் விடுகின்றார். ஆனால் தோமா அவரை தொட்டதும் இல்லை. அவருடைய அந்த இயேசுவினுடைய பரசன்னத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நாடகம் என்கின்ற அந்த காட்சியிலே, இறுதி காட்சியாக, முடிவு காட்சியாக, அந்த காட்சியினுடைய திரை மூடப்போகின்ற அந்த வேளையிலே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவர் வணங்குகின்றார். இயேசுவை என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னதுக்கு அப்பால் இந்த நற்செய்தி எங்களுக்கு, எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நான் எடுத்துரைப்பேன் என்று சொன்னால் அதுதான் விசுவாச உச்சாரணம், நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அதுதான். அதனால் இந்த தோமா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அன்றாடம் எழுகின்ற சந்தேகங்களுக்கு அவர் பதில் அளிக்கின்றதாக ஆண்டவரை நம்புங்கள் என்று சொல்லி தருகின்றார். இந்த இறைவனை நாங்கள் முழுமையாக நம்பினால் எங்களை நம்புவோம், அடுத்திருப்பவர்களை நம்புவோம், இந்த உலகத்தை நம்புவோம். இந்த நம்பிக்கையினுடைய அந்த விருட்சத்திலே ஏராளமான வாழ்வின் மகிழ்ச்சி பூக்கள்
பிறக்கும். அத்தகைய மகிழ்ச்சியான உணர்வை, மகிழ்ச்சியான அனுபவத்தை, மகிழ்ச்சியான வாழ்வை இறைவன் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பினால் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பை, அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்து விட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்ல ஒரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையெல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவசைனல் இன்சான விவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா.